ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல பூட்ஸ் கிடைச்சது. ஆனா கிடைச்ச என்ன பிரயோஜனம்? ரொம்ப பெருசா இருக்கே. இது சரியான அளவுல இருக்கு, ஆனா ரொம்ப மெல்லிசா இருக்கே. என்ன பண்றது? உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆமா, இந்த குரல் எங்க இருந்து வருது? நான் கேக்குறது யாரோட குரல்ல தெரியலையே. இது என்னோட குரல் தான். நான் ஒரு இன்விசிபிள் மேன். ஓ அப்படியா? நீ எப்படி பண்ணாத? நீ எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்க? நான் எங்கேயும் ஒளிஞ்சுகிட்டு இல்ல, உன் முன்னாடி தான் இருக்கேன். நான் இன்விசிபிளா இருக்கேங்கறத நீ புரிஞ்சுகிட்டாலே போதும், அவ்வளவுதான். இது கற்பனைன்னு நினைக்கிறேன், என்னால நம்பவே முடியல. நீ நம்பலன்னா நான் இந்த கல்ல தூக்கி போட்டு நான் உண்மைதான்ங்கறத உன்கிட்ட நிரூபிச்சு காட்டுறேன். இந்த வாங்கிக்க. காப்பாத்துக்க. நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துறேன். இன்விசிபிள் மேன் ரொம்ப பவர்ஃபுல்லான மேன். நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சாலே போதும். நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது, அதுவும் அவசரமா தேவைப்படுது. எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு துணி வேணும், எனக்கு புக்ஸ் வேணும். என்னோட அந்த மூணு புக்ஸ் கண்டிப்பா வேணும். இத கட்டாயம் நீ பண்ணியே ஆகணும். நீ ஒரு முட்டாள்தான், இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. நீ தான் இதை எல்லாத்தையுமே செஞ்சாகணும். அன்னைக்கு அவன் இந்த கோச்சஸ் அண்ட் ஹார்ஸ்க்கு உள்ள போனா. ஹலோ, நீங்க எல்லாம் உள்ள போக கூடாது, அது பிரைவேட் ரூம். ஓ சாரி, என்ன மன்னிச்சிருங்க. அட யாரங்க, யாரங்கன்னு கேக்குறல, இந்த ஊர்க்கார மாதிரியே இல்லையே. ஆமா கண்டிப்பா இவன் நம்ம ஊர்க்காரன் இல்ல. ஏற்கனவே ஒருத்தன் வந்தது பத்தாதா? ஆனா அந்த இன்விசிபிள் மேன் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணதுனால மிஸ்டர் மார்வல் திரும்பவும் அந்த ஹோட்டலுக்குள்ள போனாரு. டாக்டர் கஸ்ஸும் விக்கரும் இன்விசிபிள் மேனோட பொருட்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல இருக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. வார்த்தைகள் இல்ல, படங்கள் இல்ல, ஜிலேபிய பிச்சு போட்ட மாதிரி இருக்கே, எதுவுமே புரியலையே. அட நிஜமாவா? இங்க பாருங்களேன், கிரேக்க வார்த்தைகள்லாம் இருக்கு, கண்டிப்பா நீங்க படிக்க முடியும்ல. அச்சோ, யாரு, யாருங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொருத்தனோட பொருட்கள் எல்லாம் எடுத்து பாப்பீங்க? உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் தானே தெரியணும். இதோ காட்டுறேன். ஐயோ ஐயோ, விடுங்க, என்ன விட்டுங்க, அடிக்காதீங்க, ஐயோ விட்டுங்க, யாரு வலிக்குது? என்னோட டிரஸ் எல்லாம் எங்க? எனக்கு உன்னோடதே போதும். வேண்டாம் வலிக்குது, அடிக்காதீங்க. அதோ திருட, விடாதீங்க, போய் பிடிங்க அவனை, விடாதீங்க. அங்க நடந்த குழப்பத்தினாலையும் கூச்சல்னாலையும் எல்லாரும் இன்விசிபிள் மேன பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. என்னால இனிமே இந்த மாதிரி பண்ண முடியாது. நீ பண்ணிதான் ஆகணும். இது ஏற்கனவே பலவீனமா இருக்கு. நீ என்னோட திட்டங்களுக்காக தேவைப்படுற. நான் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன். எல்லாருமே இப்ப என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே என்ன இப்ப ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு உதவி பண்றதுக்கு யாராவது கட்டாயம் தேவை. நீ என்கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்க முயற்சி பண்ணனா நான் உன்னை கொன்னுருவேன். நல்லா புரிஞ்சுக்கோ மார்வல், நான் உன்னை கொன்னுருவேன். சரி வா, நாம உடனடியா போர்ட் ஸ்டோவுக்கு போனோம். அன்னையில இருந்து பல வீடுகள்ல தொடர்ந்து கொலை நடந்தது. பேங்க்ஸ்ல, கடைகள்ல, வீடுகள்ல மக்கள் வினோதமான ஒண்ண பாக்க ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து பணங்கள் தானாவே காணாம போக ஆரம்பிச்சது. கண்ணுக்கு தெரியாத மனுஷனால மக்கள் கொடூரமா தாக்கப்பட்டாங்க. பணப்பெட்டில இருந்து பணம் மட்டும் இல்லாம போர்ட் ஸ்டோவ் முழுக்க இன்விசிபிள் மேன் திருட ஆரம்பிச்சான். இந்த பணத்தை எல்லாம் மிஸ்டர் மார்வல் கிட்ட கொடுத்து வச்சிருந்தான். அவனை பத்தின இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல கூட வந்துருச்சு. இந்த விஷயம் அவனுக்கு மேலும் மேலும் கோபத்தை அதிகமாக்குச்சு. ஒரு நாள் அவனும் மார்வலும் போர்டோக்கு வந்த உடனே, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இன்விசிபிள் மேன் என்ன துரத்திட்டு வரா. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே பைத்தியம் ஆயிட்டாங்களா என்ன? இன்விசிபிள் மேனா? கட்டுக்கதையெல்லாம் நம்புறாங்க போல. என்ன ஊர்க்காரங்களோ.
காப்பாத்துங்க. இன்விசிபிள் மேன் என்ன விட மாட்டேங்கிறா, என்ன கூண்டு வேணும் பயமுறுத்துறா. கம் இன். நீயும் நான் சொல்றத கேளு கேம்ப். இது மாயமும் இல்ல மந்திரமும் இல்ல, எல்லாமே சயின்ஸ் தான். ஐயோ, இப்ப என்னால எதையுமே சொல்ல முடியாது. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். உனக்கு அடிபட்டு இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஏதாவது வேணும். அப்புறம் நான் நிம்மதியா தூங்கணும். மத்தத காலையில சொல்றேன். போட்டுக்க ஏதாவது ட்ரெஸ் இருக்கா? இருக்கு. டாக்டர் கேம்ப் கிரிஃப்டினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் கொடுத்தாரு. இந்தா, இன்னைக்கு நீ என் வீட்லயே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. தேங்க்யூ. இங்க பாரு கேம்ப், நான் உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும். எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நீ என்ன பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். நீ என்ன தாராளமா நம்பலாம், ஆனா இப்ப வாய மூடிட்டு போய் தூங்கு. சோ, இன்விசிபிள் மேனை பத்தி கேட்டது எல்லாமே உண்மைதான். அந்த திருட்டு, அந்த பேங்கோட கொள்ளை, அப்போ எல்லாமே உண்மைதான் போல. இன்னும் இந்த இன்விசிபிள் மேன் திருந்தவே இல்லை. கிஃபின் ரொம்ப கோபமானவன், அதுவும் பைத்தியக்காரன் போல. மிகப்பெரிய தப்பு. அவன் ரொம்ப ஆபத்தானவன். Dear Colonel Hyde, Port Burdock. Good morning, Giffin. நல்லா தூங்கினியா? ஆமா, எனக்கு இது ரொம்ப தேவைப்பட்டது. நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது இல்ல. நான் தான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேனே. நம்ம ரெண்டு பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்கேன். என்னோட வேலைக்காரங்களையும் கீழே அனுப்பிச்சிட்டேன். வா, நம்ம போய் சாப்பிடலாம். நீங்க இருக்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அந்த கண்ணாடி உடைஞ்சிருக்கு? அது நான் கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன். நீ ஏன் இந்த மாதிரி அடிக்கடி கோவப்படுற? சோ, என்னாச்சுன்னு உண்மையை சொல்லு. நீ எப்படி இன்விசிபிள் மேனா மாறின எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் காலேஜ்ல லைட்டை பத்தி படிச்சிட்டு இருந்தேன். பிசிக்ஸ்க்காக மெடிசன் படிக்கிறத கூட கைவிட்டுட்டேன். ஆமா, எனக்கு தெரியும். எல்லாமே ஆப்டிக்கல் டென்சிட்டி. நான் ரொம்ப நாளா கடினமா உழைச்சேன். ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, நாலு டைமென்ஷனுக்கும் பொருந்துற ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன்ஸ். அப்பதான் நான் உன்ன கண்டுபிடிச்சேன். எந்த பொருளோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸையும் சேஞ்ச் பண்ணாம அந்த பொருளோட ஆப்டிக்கல் டென்சிட்டிய நாம காத்தோட தான் மாத்தலாம். ஆனா என்னோட ரிசர்ச்ச யூனிவர்சிட்டியில தொடர முடியல. ஏன், என்னாச்சு? ஏன்னா என்னோட ப்ரொஃபசர் ஆலிவர் ஐடியாக்களை திருடுறவரு. நான் கண்டுபிடிச்சதா அவரு தன்னோடதுன்னு சொல்லிக்க நினைச்சாரு. அதனால நான் லண்டனை விட்டு கிளம்பி சிச்செஸ்டோவுக்கு வந்துட்டேன். நான் தொடர்ந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சேன். ஒரு பொருள் மத்தவங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு காரணம் மூணே மூணு விஷயங்கள் மட்டும்தான். ஒன்னு, ஒளிய உள்ள இழுக்கணும், இல்லைன்னா வெளியிடணும். அதுவும் இல்லைன்னா பிரதிபலிக்கணும். ஆனா நாம அதோட ப்ராப்பர்ட்டியில செய்ய போற மாற்றம் என்னன்னா, அது ஒளிய உள்ள இழுக்காது, அது ஒளிய வெளியிடாது, பிரதிபலிக்கவும் செய்யாது. அப்படி மட்டும் நாம செஞ்சிட்டானா அது இன்விசிபிள் ஆயிடும். சொல்ல போனா மனுஷனே இன்விசிபிளா தான் செய்யப்பட்டிருக்கான். இல்லையே, காலேஜ்ல படிச்ச எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா? எலும்புகள் கேம்ப், தசை கேம்ப், முடி கேம்ப், நெயில் கேம்ப். உண்மையை சொல்லணும்னா மனுஷங்க உடம்புல இருக்கிற எல்லாமே, சிவந்த ரத்தத்தையும் கருத்த முடியையும் தவிர மத்த எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் கலர்லெஸ் டிஷ்யூவால தான் உருவாயிருக்கு. நீ என்ன சொல்ற, நிஜமாவா? ஆமா. இப்போ உனக்கு புரியுதா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு? அது மூலியமா தான் நான் இன்விசிபிளா மாறிட்டேன். இதனால என்னால என்னெல்லாம் செய்ய முடியும்னு தெரியுமா? நான் இத பத்தி மூணு வருஷமா யோசிச்சேன். அதுக்கப்புறமா என்னால ரிசர்ச்ல எதையுமே பண்ண முடியல. பணம் கேம், பணம். நான் எங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டேன். ஆனா அவர் அந்த பணத்தை யாருக்கிட்டயோ இருந்து கடனை வாங்கியிருந்தாரு. அதனால அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு வேற வழியே தெரியல. இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? எனக்கு ரெண்டு டைனமோ தேவைப்பட்டது. அந்த கேஸ் மூலமா செய்ய போற எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக. ஒரு நாள் பூனை ஒண்ணு என் வீட்டு ஜன்னல் வழியா வந்தது.
அது என்னோட நல்ல நேரம் தான் சொல்லணும். அதை நான் என்னோட ஆராய்ச்சிக்காக. அதை வச்சு நீ டெஸ்ட் பண்ணியா? ஹோ ஆமா, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். என்னோட ப்ராசஸ் அது மூலியமா தொடர்ந்தேன். அதுக்கு பெயின் கில்லர் கொடுத்து அதை ஒரு அப்பரட்டஸ்குள்ள வச்சுட்டேன். கொஞ்ச நேரமா கத்திக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அது இன்விசிபிள் ஆயிடுச்சு. அதோட டிஷ்யூஸ், மசில், ஸ்கின் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இந்த பூனையோட சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள வந்துட்டான். நான் பூனையை டார்ச்சர் பண்றேன்னு நினைச்சிட்டான். இது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு ஏன்கிட்டயே லா பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவனை மாடி படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன். நீ பூனை மேல பண்ணது விவேக்சேஷன் தான் கிரிஃபின், தப்புதான். இது வெறும் சயின்ஸ். ஆனா நான் திரும்பவும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் என்னோட மேலேயே பண்ணிக்கிட்டேன். ஓ, அது ரொம்ப வலிச்சது. ஆனா நான் எல்லா வழியையும் தாங்கிக்கிட்டேன். அடுத்த நாளே அந்த வீட்டுக்காரன் தான் பையனோட வந்து என்னை காலி பண்றதுக்கான நோட்டீஸோட வந்துட்டான். என்னை உடனே வீட்டை காலி பண்ண சொன்னான். ஆனா அவன் ஷாக் ஆயிட்டான். ஏன்? ஏன்னா நான் வெள்ளையா மாறி இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் வாய்ப்புன்னு கொஞ்சம் பேப்பர், ஸ்ட்ரா, அது இதுன்னு போட்டு நான் வீட்டை குளுத்தி விட்டுட்டேன். அப்புறம் நான் ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிட்டேன். நீ உன்னோட வீட்டையே குளுத்திட்டியா? வேற என்ன பண்றது? அப்பந்தான் யாராலையும் என்ன பின்தொடர முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா? அதோட அவங்க அந்த வீடை இன்சூர் பண்ணிருப்பாங்க. நான் தான் இன்விசிபிளா இருந்தேனே. அதோட பவர் என்னன்னு தெரியுமா? என்னால இப்ப நினைச்சது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஏன்னா நான் இன்விசிபிள்.